பட்டாவி சித்ரா நிகழ்ச்சியிடம் பெறுகின்ற விருந்தினர் நடிகை வினோதினி வைத்தியநாதன். விஜய் சேதுபதி, பசுபதி, குரு சோமசுந்தரம், விமல், விதார், கலைராணி போன்ற பல திரைக்கலைஞர்களை தமிழ் திரையுலகிற்கு தந்த பெருமை கூத்துப்பட்டறைக்கு உண்டு. அப்படிப்பட்ட கூத்துப்பட்டறையின் இன்னொரு கலை வாரிசு தான் வினோதினி வைத்தியநாதன். மணிரத்னம், மிஷ்கின், சுதா கொங்காரா, மணிகண்டன், கார்த்தி சுப்புராஜ், பிரதீப் ரங்கநாதன், முத்தையா போன்ற பல முக்கியமான இயக்குநர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற வினோதினி வைத்தியநாதன் அந்த அனுபவங்களில் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். உங்கள் அம்மா ஒரு தீவிர சினிமா ரசிகர். அப்படி இருந்தும் நீங்கள் நாடக உலகிலே அடியெடுத்து வைத்த போது அவங்க ஏன் எதிர்ப்பு தெரிவித்தாங்க? மேடை நாடகத்தில் வந்து உங்களுக்கு இதெல்லாம் கிடையாது, அதுவும் எஸ்பெஷலி கூத்துப்பட்டறை மாதிரியான. கூத்துப்பட்டறையில் சேரணும் அப்படின்ற எண்ணம் வினோதினிக்கு எங்கே வந்தது? தமிழ்நாட்டில் தீவிரமான தியேட்டர் அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்ச கூத்துப்பட்டறை மட்டும்தான் இருந்தது அந்த காலகட்டத்தில். பகுதி நேரமாக நிறையா குழுக்கள் வந்து இயங்கினாலும் இன்னும் இயங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் முழு நேரமாக இருக்கிறதுக்கு வந்து நாடகங்கள் மேலே வினோதினிக்கு ஈர்ப்பு ஏற்படுறதுக்கு எது காரணமாக அமைந்தது? காலேஜ் போகும்போது எத்ராஜ் காலேஜில் நிறையா வாய்ப்புகள் கிடச்சிது பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இந்த மேடை கைத்தட்டுங்கிறது கூத்துப்பட்டில் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க? மேடை நாடகங்கள் நாடகத்தோட வந்து அந்த நடிகன் உருவாகணும் அப்படிங்கிறது தான் வந்து முத்துசாமி சாருடைய. கூத்துப்பட்டில் நீங்கள் பயிற்சி பெற்ற போது உங்களுடன் பயிற்சி பெற்றவர்கள் யார் யார்? என் கூட நான் வந்து ப்ளே பண்ணது குரு சோமசுந்தரம், விமல், வித்தாத், கலைராணி, பசுபதி, விஜய் சேதுபதி இவங்கெல்லாம். வினோதினிக்கு தமிழ் சினிமாவில் அங்கீகாரத்தை பெற்றுத்தந்த ஒரு கதாபாத்திரம்னா அது எங்கேயும் இப்போதும் படத்தில் நீங்கள் ஏற்றிருந்த செல்வி பாத்திரம் தான் இல்லையா? அந்த செல்விங்கிறதே வந்து பல பேருக்கு தெரியாது சார். நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, அது அனன்யாவோட சித்திம்பாங்க. மணிரத்னத்துடைய கடல் திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதுக்கு கூட எங்கேயும் இப்போது படம் தான் ஒரு காரணம் இல்லையா? அவர் வந்து சொல்லியிருக்காரு அந்த டீமில் வந்து இந்த கேரக்டர் நடித்தவங்க எனக்கு இந்த கேரக்டரில் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஆடிஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க. மணிரத்னம் நீங்கள் பார்த்து வியந்த ஒரு இயக்குனர், அவருடைய படத்தில் பணியாற்றும் போது எப்படி இருந்தது அந்த அனுபவம்? பயமாக இருந்தது முதல்ல, கொஞ்சம் குழப்பி விட்டுட்டாரு குரு சோமசுந்தரம் என்ன. கடல் படம் தொடங்கி பொன்னியின் செல்வன் வரைக்கும் மணிரத்னத்தோடு இணைந்து மூன்று படங்களை நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் மணிரத்னத்தை என்னென்ன வித்தியாசங்களை நீங்கள் உணர்ந்தீங்க? அவரோட கோபம் நிறையா குறைஞ்சிருக்கு சார். கடல்லலாம் ரொம்ப பயங்கர தீவிரமான. பாலுமேந்திராவோடு இணைஞ்சு பல பேர் நடிச்சிருக்காங்க, ஆனால் அவரோடு நடிக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவர் நீங்கள். எப்படி இருந்தது அந்த அனுபவம்? காலையில் வந்து 4:30 நாங்கள் வந்து ஸ்பாட்டுக்கு கிளம்பிடுவோம். யாருமே பேசவே மாட்டாங்க. ஆனால் அவர் கூத்துப்பட்டறையில் நீங்கள் பெற்ற பயிற்சி சினிமாவில் நீங்கள் நடிக்க வந்தபோது எந்தெந்த விதத்துலலாம் உங்களுக்கு உதவிகரமாக இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து கேம் ஓவர் படம் எடுத்துக்கோங்க. கேம் ஓவரில் அஸ்வின் சரவணன் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் வந்து உங்களை மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்டில் உங்களை கவர்ந்த நடிகர் நடிகைகள்னு யார் யாரையெல்லாம் சொல்லுவீங்க? இப்போ நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், அவர் வந்து இன்னைக்கு அவர் மின்னல் முரளிங்கிற படத்துக்கு அப்புறம் ஹி ஹஸ் பிகம் அ சூப்பர் ஸ்டார் இன் மலையாளம். வினோதினி யாருடைய தீவிர ரசிகர்? ஹிந்தியில் வந்து இர்ஃபான் கான், அண்ட் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் கமல் ரஜினி ஆகியோருடைய படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு அமையலையேன்னு எப்போது வருத்தப்பட்டிருக்கீங்களா? பெரிய படங்களில் ஏன் என்னை வந்து கூப்பிட மாட்டேங்கிறாங்க, அதுக்கு என்ன வந்து நான் ஒர்க் பண்ணணும், அதுக்கு வந்து வேறு ஏதாவது வந்து என்ன? எங்கேயும் எப்போது மாதிரியே உங்களுக்கு அடையாளத்தை பெற்று தந்த இன்னொரு திரைப்படம் வருத்தப்படாத வாலிபர் தங்கம் இல்லையா? முந்தானதிக்கு ஒரு ஆட்டோவோ சம்படி ஸ்போக் டு மீ, நேற்றுக்கு உங்கள் படம் பார்த்தீங்க அப்படின்னாரு. வருத்தப்படாதவங்க இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு.
நாடகங்களை எழுதுகின்ற ஆர்வம் வினோதினிக்கு எப்போ பிறந்தது? 10 நிமிஷத்தில் ஒரு நாடகத்தை, ஒரு பிகினிங், ஒரு கதை, அந்த கதையோடைய ஒரு ஆரம்பம் இருக்கணும், முடிவு இருக்கணும். ஒரு நாடகங்களை இயக்கும்போது எப்படிப்பட்ட சவால்களை எல்லாம் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருந்தது? அது ரொம்ப சூப்பர் சார், எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு வேலை. ஏன்னா நான் வந்து எப்படின்னா எதையுமே நான் சொல்லவே மாட்டேன். நான் வந்து ஒரு செல்வராகவன்லாம் கிடையாது. இன்றைக்கி நாட்டில் நடக்கிற பல விஷயங்களை பற்றி பொதுவெளிகளில் நீங்கள் பதிவுகளை போடுறீங்க, அதுக்கு எதிர்வினை எதையாவது சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? பார்த்துக்கா அப்படிம்பா ஒருத்தன், இன்னொருத்த வந்து எங்கேயாவது இடத்துல இந்த அம்மா வாங்கி கட்டிக்க போகுது அப்படின்பா. அப்புறம் நீ எல்லாம் நீங்கள் நடித்த படங்களில் தேவராட்டம் ஒரு வித்தியாசமான திரைப்படம் இல்லையா? முத்தையா சார் வந்து ஒரு 10 டேக் போவார். ஸோ நீங்கள் வெயிலில் நிற்கணும்னா நின்று தான் ஆகணும். வெட்டு குத்துலாம் நடக்கிற அந்த மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் தான் அது நடந்தது. நடித்த படங்களில் உங்களுக்கு மன நிறைவை தந்த படம்னு எதை சொல்லுங்க? அப்படி சொல்லவே முடியாது சார், எல்லாமே எனக்கு வந்து. மிஷ்கினுடைய படத்தில் நடிக்கும்போது அதுக்கு முன்னாடி பல இயக்குனருடைய படங்களில் நீங்கள் நடிச்சிருந்தீங்க, அவங்களுக்கும் மிஷ்கினுக்கும் நடுவில் என்ன வித்தியாசத்தை உணர்ந்தீங்க? அந்த ஒரு சீனியும் அப்படியே வந்து உள்வாங்கி, நம்ம ஆக்டர்ஸும் கூட இருந்து உள்வாங்கி, அதை அவ்வளோ பேசி கீசிலாம் இருந்து பண்ணிட்டு, இங்கே வந்து நம்ம ஒரு தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றிலாம் கூட பாலுமேந்திரா அவங்க எல்லார்ட்டையும் பேசுவாராமே, உண்மையா? வினோ ப்ளீஸ் ஜாயின் மீ ஃபார் லஞ்ச் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நிறையா வந்து பேசியிருக்கோம். அப்போ வந்து இலங்கையில் கூட்டுப்பட்டறை முத்துச்சாமியை தாண்டி வினோதினியை நடிப்பை செம்மைப்படுத்தி இயக்குனர்கள்னா யார் யாரெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க? நான் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறையா நடிச்சிருக்கேன். ஒரு கோப்பை தேநீரும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடித்தேன். அது இன்னி வரைக்கும் வந்து ட்விட்டர்லலாம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசுவாங்க. அந்த படத்துடைய இயக்குனர் தான். இன்றைக்கு முன்னணியில் இருக்கின்ற பல கதாநாயகர்களோடும் கதாநாயகர்களோடும் நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றவர் நீங்கள். இதில் யாரோட நடிக்கும்போது உங்களுக்கு கம்ஃபர்ட் லெவல் நல்லா இருந்து? கூட நடிக்கிறவங்க வந்து 10 டேக் வாங்குறாங்கன்னா நமக்கு டென்ஷன் ஆகும். எனக்கு உள்ளே வந்து என்னடா டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு சில டைமில் அதை ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கேன்.